இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மின்விசை கோடுகளோட பண்புகள். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மின்விசை கோடுகள்னால் என்னது, ஒரு மின்புலம் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு மின் ஊட்டம் இருக்குன்னா அதை சுற்றி மின்புலம் கண்டிப்பாக இருக்கும். அந்த புலத்தை குறிக்கிறதுக்கு நம்ம வரையக்கூடிய ஒரு கற்பனையான கோடு தான் மின்விசை கோடுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். மின்விசை கோடுகள் எப்படி இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு பாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் மொத்தம் ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், கவனிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ளஸ், ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ளஸ்லேருந்து, இப்போ ஒரு மின்னூட்டம் வந்து ப்ளஸ் க்யூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சார்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம் அது வந்து ப்ளஸ் க்யூ அப்படின்னா, அதுக்கு நம்ம மின்புல கோடு வரைய போகிறோம், மின்விசை கோடு வரைய போகிறோன்னா அது வெளிநோக்கி வரையணும். அதுவே மைனஸ் அப்படின்னா உள்நோக்கி வரையணும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அதுதான், ஒரு மின்விசை கோடு நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் போய் முடிவடையும். ஓகேவா, ஒரு மின்விசை கோடு எப்படி இருக்கும், நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ப்ளஸ் க்யூ எடுத்திருக்கேன், ஒரு மைனஸ் க்யூ எடுத்திருக்கேன், இதுக்கு நான் மின்விசை கோடு வரைய போகணும்னா இப்படி தான் போகும், சரியா? நேர் மின்னூட்டத்தில் ஸ்டார்ட் ஆகி எதிர் மின்னூட்டத்தில் போய் முடிவடையும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மின்புலம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு திசை டைரக்ஷன் இருக்கும். அந்த மின்புலத்தோட, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மின்விசை கோடுகள் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த மின்விசை கோடுகளுக்கு ஒரு டேஞ்சென்ஷியல் லைன், அதாவது தொடுகோடு வரைஞ்சோம்னா, அந்த தொடுகோடு எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் தான் மின்புலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே சேம் டைரக்ஷன் டு டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா டு த மின்விசை கோ, அந்த மின்விசை கோடுகளுக்கு நம்ம வரையக்கூடிய அந்த டேஞ்சென்ட் லைனுக்கும், டேஞ்சென்ட் லைன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கொடுத்துருக்க சார்ஜோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. நான் இப்போ வந்து, இப்போ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சார்ஜை வந்து யூனிட், சார்ஜோட யூனிட் வந்து கூலும், ஒரு கூலும் ரெண்டு கூலும் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ க்யூவோட வேல்யூ வந்து ஒரு ஃபைவ் கூலும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோ, இன்னொரு க்யூவோட வேல்யூ டூ கூலும்னு இருக்குது. எதோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது, ஃபைவ் கூலும்னா தான் மேக்னிடியூட் எண் மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என் மதிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம மின்விசை கோடு வரையப்படும்போது நிறைய கோடு வரையணும். ஓகேவா, பார்த்தா அடர்த்தி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே குறைவான எண்மதிப்பு இருந்துச்சுன்னா, ஸ்மாலர் மேக்னிட்யூடாக இருந்தால் அந்த கோடுகளுக்கு இடையில் நிறைய இடைவெளி இருக்கும், லெஸ் டென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, புரியுதா? மேக்னிட்யூட் கம்மியாக இருந்தால் அந்த கோடுகளுக்கு இடையில் அதிக இடைவெளி இருக்கும், அதாவது கொஞ்சமாக தான் கோடு வரைஞ்சிருப்போம். அதுவே லார்ஜர் மேக்னிட்யூடாக இருந்தால், எண்மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, லைன் வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நிறையா லைன் வரைஞ்சிருப்போம், அதனால டென்சர் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போ அந்த வரையப்படுற மின்விசை கோடுகளோட எண்ணிக்கை எதை பொறுத்து இருக்கும், நம்ம கொடுக்குற அந்த சார்ஜை பொறுத்து தான் இருக்கும், சார்ஜோட எண்மதிப்பு பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம வரைகிற மின்விசை கோடுகள் வந்து எப்பயுமே ஒன்று ஒன்று வெட்டிக்காது. ஓகேவா, நோ இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்குது பார்த்தியா, அந்த லைன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு த மேக்னிட்யூட் ஆஃப் த சார்ஜ். இந்த தேர்ட் பாயிண்ட்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான், மேக்னிட்யூட் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக இருக்கும், மேக்னிட் ஃபீல்டு கம்மியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், ப்ளஸ் சார்ஜிலேருந்து வெளிநோக்கிய மாதிரி இருக்கும், மைனஸ் சார்ஜாக இருந்தால் உள்ளே வர மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, மொத்தத்தில் அந்த லைனோட எண்ணிக்கை எப்படி இருக்கும், அதோட மேக்னிட்யூடுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அஞ்சே அஞ்சு பாயிண்ட் தான். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும்.